வணக்கம். இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம காஸ்லாவினுடைய 4 அப்ளிகேஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆஃப் கண்டக்டர்ஸ் அண்ட் வந்து பார்த்தோன்னா டயலெக்டிக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கண்டக்டர்ஸ் அட் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டக்டர்னா என்ன அப்படின்னா, இந்த கண்டக்டர் இஸ் வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல் விச் வந்து பார்த்தோன்னா கண்டைன்ஸ் மூவபிள் எலக்ட்ரிக் சார்ஜஸ். ஓகே, ஒரு கண்டக்டர் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு அந்த மெட்டீரியலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா மூவபிள் எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்கே எலக்ட்ரிக் சார்ஜஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இந்த கண்டக்டர்ஸ் அட் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலிபிரியம் போச்சு, ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்ல போகிறோம். எப்படி கண்டக்டர் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலிபிரியம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா an electrical conductor as வந்து பார்த்தோன்னா large number of mobile charges which are free to move in a material அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தோன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் என்னது அப்படின்னா மொபைல் சார்ஜஸ் இருக்கும். அந்த மொபைல் சார்ஜஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீலி மூவ் அப்படின்னு நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர். ஒரு எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்னால் ஒன்றும் கிடையாது, அது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும். அதில் வந்து பார்த்தோன்னா மொபைல் சார்ஜஸ் இருக்கும். மொபைல் சார்ஜஸ் நத்திங் பட் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ மூவபிள் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அதில் இன்னைய எலக்ட்ரிக் கண்டக்டரில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துனா அப்படின்னா ஒரு மெட்டாலிக் கண்டக்டர். அப்போ மெட்டாலிக் கண்டக்டர்னா என்ன அப்படின்னா, மெட்டாலிக் கண்டக்டர் இஸ் நத்திங் பட் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்கீங்க பாருங்கள், மெட்டாலிக் கண்டக்டர் சச்சஸ் வந்து பார்த்தோன்னா காப்பர் அண்ட் அலுமினியம். அதுதான் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா மெட்டாலிக் கண்டக்டருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போது தீஸ் இங்கே சொல்லியிருக்கேங்க போகிறேன், இனி மெட்டாலிக் கண்டக்டர் தீஸ் மொபைல் சார்ஜஸ் அது வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ எலக்ட்ரான். ஓகேங்களா? இதுதான் ஒரு மெட்டாலிக் வந்து பார்த்தோன்னா கண்டக்ட்னு வச்சுங்க. இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், இதில் இருக்கக்கூடிய மொபைல் சார்ஜஸ் தான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, விச் ஆர் நாட் என்னது அப்படின்னா பவுண்டட் டு வந்து பார்த்தீங்கன்னா எனி ஆட்டம். அப்போது நல்லா வச்சுங்க, இந்த மெட்டலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பைண்டடாக இருக்குது. எல்லா ஆட்டமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் கண்டக்டில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃப்ரீலி மூவ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அப்போது தேர்ஃபோர் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ டு மூவ் ஆன் த சர்ஃபேஸ் அப்படின்னது அப்படின்னா கண்டக்டர். அப்போது இந்த மெட்டாலிக் கண்டக்டில் வந்து பார்த்தோன்னா இந்த எலக்ட்ரான் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டாலிக் கண்டக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரேண்டம் டைரக்ஷன் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா மூவ் ஆகிட்ருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வென் தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஓகேவா? இந்த மெட்டாலிக் கண்டக்டர் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்தோன்னா எந்த விதமான எலக்ட்ரிக் ஃபீல்டும் நான் அப்ளை பண்ணலை அப்படின்னா அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தோன்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் அது கண்டினியூஸ்லி வந்து பார்த்தோன்னா ரேண்டம் மோஷன்ஸ். ஓகேவா? அப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ண அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் என்ன பண்ணும், ரேண்டம் ரேண்டம் மீன்ஸ் அதிகம் வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா மூவ் ஆகிட்டுருக்கோம். ஓகேங்களா? அந்த கண்டிஷன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நோ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணல அப்படின்னா ஆல் த ஃப்ரீ எலக்ட்ரான் இன் கண்டினியூஸ்லி ரேண்டம் மோஷன்ஸ் இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அதான் ஆல் டைரக்ஷன்னா இப்படி ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகும், இப்படி ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகும், அப்புறம் இப்படி ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகும், அதான் ரேண்டம் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் எ ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா தேர் இஸ் நோ ஒன்னது அப்படின்னா நெட் மோஷன் ஆஃப் அந்த எலக்ட்ரான் அலாங் எனி பர்டிகுலர் டைரக்ஷன். அப்போ சிம்பிளாக நோ பர்டிகுலர் டைரக்ஷன்ஸ். அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போல் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல் அப்ளை பண்ணலை, அதனால் வந்து பார்த்தோன்னா ஆல் த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தோன்னா மூவ் இன் ரேண்டம் டைரக்ஷன் அட் த சேம் டைம். அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் போதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் போகலை, அதனால் வந்து பார்த்தோன்னா நோ பர்டிகுலர் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, விச் இம்ப்ளைஸ் தட் த கண்டக்டர் இஸ் வந்து பார்த்தோன்னா ஈக்குவலிபிரியம். அப்போ அந்த கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா கண்டக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலிபிரியத்தில் இருக்குது. அப்போ என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா ஒரு கண்டக்டர் ஈக்குவலிபிரியத்தில் இருக்கணும் அப்படின்னா அப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல் அப்ளை பண்ணிடக்கூடாது, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆல் த எலக்ட்ரான் மோஷன் என்ன இருந்தது அப்படின்னா ரேண்டம் டைரக்ஷன்ஸ். அப்போ ரேண்டம் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு அப்படின்னா நோ பர்டிகுலர் டைரக்ஷன். அப்போ பர்டிகுலர் டைரக்ஷன் இருந்தால் தான் அங்கே எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். அப்போ டஸ் நாட் என்னது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் இருக்கும். நோ பர்டிகுலர் டைரக்ஷன் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தட் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் அந்த கண்டிஷனில் இருக்குது. அப்போ தேர் இஸ் நோ வந்து பார்த்தீங்கன்னா நெட் கரண்ட். அப்போ ஈக்குவலிபிரியம் கண்டிஷனில் இருக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷுட் பி என்னது அப்படின்னா ஜீரோ. அப்போ ஐ ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் கண்டக்ட் டஸ் நாட் ஃப்ளோ த கரண்ட் என்னது அப்படின்னா மெட்டாலிக் கண்டக்டர். ஓகேவா? அப்போ இதில் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகலை, அதான் தேர் இஸ் நோ வந்து பார்த்தீங்கன்னா நெட் கரண்ட் இன் ஏ கண்டக்ட் இன் மெட்டாலிக் கண்டக்டர். ஏ கண்டக்டர் அட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது நோ நெட் கரண்ட் இன் ஏ கண்டக்டர் அப்படின்னா அப்போது தட் கைண்ட்ஸ் ஆஃப் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட் என்னது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் என்னது அப்படின்னா ஈக்குவலிபிரியம்.
அப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஒரு கண்டக்டர் வந்து பார்த்தனா உங்களுக்கு சொல்லிருக்கேன் பாரு கண்டக்டர் வந்து பார்த்தனா ஆக்ட் ஆஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்படினா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணிரக்கூடாது நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வென் தேர் இஸ் நோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபர்ஸ்ட் அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை இல்ல அப்படினா அப்ப ஆல் தி எலக்ட்ரான் வந்து பார்த்தனா மோஷன் இன் ரேண்டம் டைரக்ஷன்ஸ் அடுத்து வந்து பார்த்தனா அப்போ மோஷன் ரேண்டம் டைரக்ஷன் அப்படின்னா நோ பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படி சொல்லுவோம் தேர்டு ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அப்போ ரேண்டம் டைரக்ஷனில் இருக்குது பர்டிகுலர் டைரக்ஷன் அப்படின்னது அப்படின்னா எலக்ட்ரானும் இல்லை அப்போ அந்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நோ நெட் கரண்ட் இன் ஏ கண்டக்டர் ஓகேவா அப்போ நோ நெட் கரண்ட் இன் கண்டக்டர் அப்படின்னா தட் கைண்ட்ஸ் ஆஃப் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்னது அப்படின்னா ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இதுதான் ஈக்விலிபிரியத்துக்கான ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸை வந்து இப்போ நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா நல்லா பாருங்கள் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எவ்ரிவேர் இன்சைட் த கண்டக்டர் ஓகேவா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கண்டக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட் எனி எவ்ரிவேர் இன்சைட் த கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நீங்கள் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா ஜீரோ திஸ் இஸ் ட்ரூ ரிகார்ட்லெஸ் ஆஃப் என்னது அப்படின்னா வெதர் த கண்டக்டர் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக லிக்விட் அப்போ இந்த கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக இருந்தாலும் சரி லிக்விடாக இருந்தாலும் சரி இன்சல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு சொல்ல போகிறோம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா திஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்ட் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஃபஸ்ட்டு போகிறோமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ணது அப்படின்னா இன்சைட் த கண்டக்டர் ஈவன் சாலிடாக லிக்விடாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோன்னு நமக்கு தெரியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட் வித் இன் த கண்டக்டர் அது சாலிட் அப்படின்னு வச்சிங்களேன் அப்போ அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்போது இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம் ஃபோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அந்த கண்டிஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மூவிங் இன் ஏன் பர்டிகுலர் டைரக்ஷன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல் த எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் என்னது அப்படின்னா பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்போ நெட் கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும் ஓகேங்களா அப்போ எப்போ அப்படின்னா இ நாட் ஈக்குவல் டு ஜீரோ உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இன்சைட் த கண்டக்டர் அப்படின்னா அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தேட் வில் லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் இருந்தது அப்படின்னா மொபைல் சார்ஜஸ் மொபைல் சார்ஜ் கேரியர் டியூ டு திஸ் எலக்ட்ரிக் ஃபீல் ஓகேவா நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல் ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ என்னது அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் பார்ட்டிகல் மூவ் ஆகும் அப்போ அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு திஸ் எலக்ட்ரிக் ஃபீல் ஆஸ் ஏ ரிசல்ட் வந்து தேர் வில் பி என்னது அப்படின்னா நெட் மோஷன்ஸ் ஆஃப் என்னது மொபைல் சார்ஜஸ் விச் கான்ட்ரிபியூட் என்னது அப்படின்னா கான்ட்ராடிக்ட் த கண்டக்டர் பீயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விலிபிரியம் அப்படின்னா அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஈக்குவல் டு இ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும் ஆனால் இது கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராடிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இது பாசிபிலிட்டியே இல்லை அதான் நின்று போட்டிருக்க மாதிரி இது பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னா அட் எனி டைம் இன்சைட் என்னது அப்படின்னா கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு ஹைலோவாக இருந்தாலும் சரி அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் ஓகேவா அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல் ஜீரோ வந்தால் மட்டும்தான் என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா இட் வில் பி அட்டைன் இருந்தது அப்படின்னா ஈக்விலிபிரியம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா டெஸ் நாட் இருந்தது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்ல போகிறோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் அனதர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க பாருமா இப்போ சொல்லியிருக்காங்க பாரு தஸ் என்னது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல் ஜீரோ எவ்ரிவேர் இன்சைட் த கண்டக்டர் இல்லை நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கண்டக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பார்த்தா இருக்கும் அப்படின்னா ஜீரோ பார்த்தா இருக்கும் ஓகேவா இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோ நல்லா கவனிச்சிங்க இதுதான் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் இருக்குது காப்பர் ஒயர் இருக்குது அலுமினியம் ஒயர் இருக்குது அப்படின்னா இது இன்சைட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவாக தான் இருக்கணும் இன்கேஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அட்னது அப்படின்னா நார்மலாகவே என்ன பண்ண அப்படின்னா இது எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் அப்போ நீ காப்பர் ஆர் அலுமினியம் ஆர் அயன் நீ எந்த மெட்டீரியல் நீ வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணாலும் ஒன்று இ ஷுட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இது நம்ம பாசிபிளே கிடையாது அதை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்து போகிறோம் அதான் என்னது அப்படின்னா இந்த டைரக்ட்
The electric field on the button is zero everywhere inside the conductor. We can also understand this fact by applying on the button external uniform electric field on the conductor. Ipan na ponu pora vuna external electric field apply panni. Idu metallic conductor on the button external electric field apply panni. Idhle on the button inside the conductor on the button electric field on the button E equal to zero. Abnu furu ponu pora. Ebru furu ponu abdi na. Before applying the external electric field, okay, this is the metallic conductor. This is the electron uniform distributor. This electric field applied to the electrons, free electrons in a conductor are uniformly distributed in a conductor. If electric field applied to the electrons, free distributor. Okay, now the electric field applied to the இது எலக்ட்ரிக் ஃபீல் அப்ளை பண்ணோம் அப்படினா யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல் நான் அப்ளை பண்ண போறேன் ஓகேவா சொல்லிருக்காங்க வென் an electric field is வந்து பார்த்தனா அப்ளைடு தி ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து பார்த்தனா ஆசிலரேட்டட் டு வந்து பார்த்தனா லெஃப்ட் அப்ப இந்த எலக்ட்ரான் எல்லாம் என்ன பண்ணனும் இந்த டைரக்ஷன்ல ஏன் அப்படினா அங்க பாசிட்டிவ் 2 ன்னு அப்படினா இந்த டைரக்ஷன்ல தான் எலக்ட்ரிக் ஃபீல் அப்புறம் வந்து பார்த்தனா ரேடியலி அவுட்வர்ட் அப்ப இங்க இருக்குது பாசிட்டிவ் பாசிட்டிவ் என்ன பண்ணனும் அதுல இருக்கத என்ன பண்ணனும் அப்படினா அட்டாக் பண்ணனும் अब नेगेटिव चार्ज एलिए वह पातना इतनी नियर बैल लेफ्ट सैडल वह पातना मूव आगे ओकेवा लेफ्ट कॉस्ट द लेफ्ट प्लेट वह पातना टू बी वह पातना नेगेटिवली चार्ज इतने वह पातना नेगेटिवली चार्ज कुछ डायग्राम ओके लेफ्ट सैड नेगेटिवली चार्जा नेक्स्ट वह पातना द राइट प्लेट वह पातना रिमेनिंग पॉजिटिव चार्ज राइट प्लेट मूव आ இங்க டெபாசிட் ஆயிடும் ஓகேவா ஸோ இந்த ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேவா டியூ டு வந்து பார்த்தோன்னா நல்லா பச்சுங்க டியூ டு வந்து பார்த்தோன்னா தி என்னது பார்த்தோன்னா பிளேஸ்மெண்ட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஓகேவா தேர் வில் பி வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல் வந்து பார்த்தோன்னா கிரியேட் த இன்சைட் த கண்டக்டர் அப்போ அந்த கண்டிஷன் வந்து பார்த்தோன்னா இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல் வந்து பார்த்தோன்னா கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே பாருமா பாசிட்டிவ் சார்ஜ் சாரி நெகட்டிவ் சார்ஜ் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் பாசிட்டிவ் சார்ஜ் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிடும் ஓகேவா அப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கான டைரக்ஷன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டைரக்ஷனு இது வந்து பார்த்தோன்னா இதுக்கு இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு மோஷன் ஆஃப் எலக்ட்ரானில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும் ஓகேவா அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டர்னல் என்னது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா டெவலப் பை த மூவிங் ஆஃப் எலக்ட்ரான் இதெல்லாம் டெவலப் ஆகும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரெண்டுமே எப்போ பேலன்ஸ் ஆகுதோ அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தோன்னா இன்சைட் த மெட்டாலிக் கண்டக்டரில் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ஜீரோ ஆகிடும் ஓகேவா அதாங்க சொல்லியிருக்காங்க பாருமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தோன்னா கிரியேட்டட் த கண்டக்டர்ஸ் விச் இன்க்ரீஸ் அன்டில் இட் இன்னது அப்படின்னா நல்லிஃபை நல்லிஃபை என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரெண்டுமே எப்போ ஈக்குவல் ஆகுதோ அந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆன் அப்படின்னா ஒன்ஸ் இந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நல்லிஃபைடு அப்படின்னா த கண்டக்டர் செட் டு பி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலி பெரியம் அப்போ இது இந்த என்னது அப்படின்னா அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டும் இன்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும் ரெண்டு திரும்ப மேக்னட் சேம் ஆகிடும்போது போத் ஆர் ஆப்போசிட் டைரக்ஷன் ரெண்டுமே கெட் கேன்சல் அப்போது இன்சைட் த மெட்டாலிக் கண்டக்டர் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு சீக்குன்னது அப்படின்னா ஜீரோ அப்போது இப்போ இது ரெண்டுமே நல்லிஃபை ஆகிறதுக்கு எவ்வளோ இன்டர்வல் ஆஃப் டைம் எடுத்துக்கும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க பாரு த டைம் டேக்கன் பை வந்து பார்த்தோன்னா கண்டக்டர் டு ரீச் தான் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் அப்போ இந்த கண்டக்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கோ அப்படின்னா இன் ஆர்டர் ஆஃப் என்னது அப்படின்னா 10 பவர் வந்து பார்த்தோன்னா -16 செகண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கும் ஓகேவா விச் கேன் பி வந்து பார்த்தோன்னா டேக்கனஸ் அல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டன்டேனியஸ் இன்ஸ்டன்டேனியஸ்னால் ஒன்றும் கிடையாது டைம் எவ்வளோ டைம் எடுத்துக்கோ அப்படின்னா 10 பவர் -16 டைம் என்னது 10 பவர் -16 செகண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து ஃபஸ்ட் அப்ளிகேஷன் செகண்ட் அப்ளிகேஷனாக சொல்ல போகிறோம் அப்படின்னா செகண்ட் அப்ளிகேஷன் பாருங்கள் தேர் இஸ் நோ நெட் சார்ஜ் இன்சைட் த கண்டக்டர் ஓகேவா இந்த கண்டக்டர் இன்சைட்ல வந்து பார்த்தோன்னா சார்ஜே இல்லை அப்படின்னு நாங்கள் ப்ரூவ் பண்ண போகிறோம் அட் த சேம் டைம் த சார்ஜஸ் வந்து பார்த்தோன்னா மஸ்ட் பி ரிசைட் ஒன்லி அண்டர்னது அப்படின்னா சர்ஃபேஸ் ஆஃப் த கண்டக்டர்ஸ் ஓகேவா அப்போது ஃபஸ்ட்டு கண்டிஷன் நோ சார்ஜஸ் கன்சிடர் பண்ண போகிறோம்
रहा चार्ज वह पातना इनसेड अब इनसेड प्ले पड़ा अब ये मूव आम सर्फेस मूव आल्ड एक्सप्लेन पड़ा इन वी कैन प्रूव द प्रॉपर्टी यूसिंग वह पातना गासला यूस पड़े स्टडी पड़पो कंसिडर वह पातना आर्बिटरली वह पातना शेप ऑफ कंडक्टर ओके शेप इरेगुलर शेप अब आर्बिटरी शेप इत वह पातना आर्बिटरी शेप कंडक्टर इतना पड़पन इं वह पातना और गासियन सर्फेस ड्रा पड़पर ओकेवा द गासियन सर्फेस पातना ड्रा इनसेडा कंडक्टर ओकेवा इत कंडक्टर इनसेड वह पातना और गासियन सर्फेस ना पड़े अब ड्रा पड़ो ओकेवा ना देखा सारी इत कंडक्ट इनसेड वह पातना और गासियन सर्फेस ना पड़े अब ड्रा पड़ो ओकेवा सच दट इट इस वेरी क्लोज टू वह पातना सर्फेस आफ द कंडक्टर इत गासियन सर्फेस वह पातना कंडक्टर कंडक्टिंग सर्फेस क्लोस ना पड़े अब ड्रा पड़े सिंस द इलेक्ट्रिक फील्ड वह पातना इज जीरो सिंस द इलेक्ट्रिक फील्ड वह पातना जीरो एवरीवेर इनसेड अब कंडक्टर अब कंडक्टर इनसेड वह पातना एं कंसिडर पड़ा अगर इलेक्ट्रिक फील्ड जीरो नाम ये पड़ो इतना अप्लिकेशन सारी इतना पाइंस नाम स्टडी पड़ो अब इयर द नेट इलेक्ट्रिक फील्ड अब इलेक्ट्रिक फील्ड जीरो अब फ्लक्स आलसो जीरो अब नेट इलेक्ट्रिक फील्ड आलसो अब जीरो अब गासियन सर्फेस फ्रम अब गासला पड़ी अब प्रूव पड़ी अना पड़े अब प्रूव पड़ी काम के मतलब गासला पाई इज ईक्वल टू क्लोज इंटीग्रल ई वेक्टर डॉट डी ए वेक्टर इज ईक्वल टू एनक्लोज्ड बाय द चार्ज अब सिंस ना सोलें देर इज नो वह पातना अट एवरीवेर इनसाइड द कंडक्टर वह पातना इलेक्ट्रिक फील्ड जीरो अब इलेक्ट्रिक फील्ड जीरो अब सॉरी इलेक्ट्रिक फील्ड जीरो अब नाम जीरो आना अब इलेक्ट्रिक फील्ड जीरो अब फ्लक्स आलसो अब पाई इज ईक्वल अब जीरो अब ओके अब इलेक्ट्रिक फील्ड जीरो अब फ्लक्स आलसो अब जीरो अब पाई इज ईक्वल एनक्लोज्ड बाय द चार्ज डिवाइड बाय एप्सिलॉन नॉट अब फ्लक्स जीरो आकेवा पाई इज ईक्वल जीरो अब क्रास मल्टीप्लिकेशन अब एप्सिलॉन द प्रोडक्ट ऑफ वह पाता जीरो एप्सिलॉन जीरो अब एनक्लोज चार्ज आलसो अब जीरो अदा क्यू नेट चार्ज इज ईक्वल जीरो अब पड़ा गासला यूस पड़ी ना प्रूव पड़े चलें बट द सिंपलेस्ट दैट देर इज नो वो पातना नेट चार्ज इनसाइड द कंडक्टर ओकेवा अब देर इज नो नेट चार्ज इनसाइड द कंडक्टर अब नेट चार्ज आट एवरी कंडक्टर वह पातना इनसेड वह पातना नेट चार्ज वह पातना जीरो वन मार्क क्वेश्चन केपा ओकेवा ना गवनी एनक्लोज्ड बाय द चार्ज अब कंडक्टर वह पातना नेट चार्ज जीरो इलेक्ट्रिक फील्ड जीरो द टोटल फ्लक्स वह पातना जीरो इन केस इफ सम चार्जेस वह पातना इंट्रोड्यूस इनसाइड द कंडक्टर अब कंडक्टर वह पातना एद चार्ज ना इंट्रोड्यूस पड़े वाला अब इंट्रोड्यूस पड़ा अब इट इमीडियटली रीच द सर्फेस आफ द कंडक्टर इतना पड़ा अब उड़े इमीडियटा ये वह सर्फेस अब कंडक्टर वह पातना मूव आो इना कंडीशन अब ना प्रूव पड़े ना प्रूव पड़ी अब सेकंडल देर इज नो नेट चार्ज इनसाइड द कंडक्टर द चार्जस् वह पातना मस्ट रिसाइड अब ओनली अंद सर्फेस आफ द कंडक्टर ओकेवा अब चार्ज वह पातना कंडक्टर इनसेट पड़ा अना पड़ो इमीडियटली वह पातना रीच द सर्फेस आफ कंडक्टर ओके पातना सेकंड पॉइंट थर्ड पॉइंट नाम एक्सप्लेन पड़ो थैंक यू।